இதில் வந்து ஆட்டுக்காலை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து லைட்டாக சுட்டதுனால முடி இருக்கும், அதெல்லாமே க்ளீனாக நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுட்டு இதில் இப்போ மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 விசில் போட்டு நான் எடுத்து வைக்க போகிறேன். இது தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு 10 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் இங்கே வந்து 3 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு போடுறதுக்கு தேங்காய், சோம்பு இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது தாளிக்கிறதுக்காக நம்ம பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்காக இந்த ஐட்டம் எடுத்து வச்சுக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு இப்போ மிக்சி ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டு தேங்காயும் சோம்பும் நான் அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்ச ஆட்டுக்கல் வந்து எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கடாயில் வந்து நான் 1/3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்லாம் இதில் போட்டு தாளிச்சிடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை சேர்த்துடலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 கீரி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஃபுல் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சதை இது கூட நம்ம கொட்டிடலாம். இப்போ 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் தனியா பவுடர், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம போட்ட மசாலா வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சோம்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் கடைசியாக கொத்தமல்லி போட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு வந்து இதை ஆப்பத்தோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை கல் தோசை, ஆப்பம், இடியாப்பம் எது கூட வேணாலும் சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நம்ம ஆரா சமையல் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம்.